அனை வணக்கம் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகான ஒரு சார்ட்டை வந்து 2 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாகவே இந்த மாதிரி சார்ட் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸலில் டைப் பண்ண எக்ஸலில் வந்து பண்ண முடியும். ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சார்ட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த சார்ட்டை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வர மாதிரி வந்து, அதாவது காஸ்டிங்னா காஸ்டிங் மேனேஜர் அதில் இருக்கிறவங்க, அதே போல் சேல்ஸ்னால் அதில் இருக்கிறவங்க, ஹெச்ஆர்னால் அதில் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு கீழே ஒன்றுனா நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சார்ட் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இதை வந்து டைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சார்ட் போடுறது ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். அது எப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்செர்ட்டில் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் சார்ட் போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இல்லை உங்களுக்கு சைக்கிள் நீங்கள் போடணும் அப்படின்னா இதே மெத்தடு தான். ஸோ இந்த மாதிரி சைக்கிள் ஃபஸ்ட் என்ன வரணும், செகண்ட் என்ன வரணும் அப்படிங்கிற அந்த மெத்தடை டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பிரிமேடுக்கும் அதே போல் ஃபஸ்ட் என்ன வரணும், செகண்ட் என்ன வரணும் டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பண்ண முடியும். மெத்தட் ஒன்று தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு மெத்தட் மட்டும் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா மெத்தடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் தான் வந்து இப்போ நான் போட போகிறேன். இது வந்து நார்மல் சார்ட், நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க ஆர்கனைசேஷன் சார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கொடுக்குறோம். ஸோ ஓகே கொடுத்த உடனே எம்டியாக வந்துருச்சு. இதில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து டைப்பிங் பாக்ஸ் வந்து தான் ஓகே. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணினீங்கனாவே சைடில் வந்துடும். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிடணும். ஸோ டெலீட் பண்ணணும்னா டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கண்ட்ரோல் சி கொடுத்து அங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே காப்பி பண்ணது எல்லாமே அதில் வந்துருச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ ஜிஎம்க்கு கீழே தான் இவங்க எல்லாருமே இருக்கிற மாதிரி வந்து வரணும். ஸோ ஒரு டேப் கொடுங்க. ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா காஸ்டிங் வந்து வந்துருச்சு. ஸோ காஸ்டிங்க்கு கீழே இருக்கிறவங்க யார் யார் இருக்கணும், ஒரு டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா அது கீழே வந்துடும். ஸோ அதுக்கடுத்து இங்கே கிளிக் பண்ணி டபுள் டேப் கொடுங்க. அதுக்கடுத்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டேப் மட்டும் கொடுங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் டபுள் டேப் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், அது வந்து ஜிஎம்க்கு கீழே தான் வரணும். ஸோ அதனால் சிங்கிள் டேப் மட்டும் கொடுங்க. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது டபுள் டேப் கொடுங்க கீபோர்டில். ஸோ டபுள் டேப் கொடுக்குறப்ப உங்களுக்கு அதுக்கு கீழே அதுக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஸ்டோர் கொடுக்குறீங்க. ஸ்டோருக்கு உள்ளே யார் யார் இருக்காங்களோ அதை நீங்கள் டபுள் டேப் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து சிங்கிள் டேப் மட்டும் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து டபுள் டேப் கொடுங்க. ஸோ கொடுக்க கொடுக்க பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சார்ட் வந்து 2 மினிட்ஸ். நான் சொன்னது மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் டைமு, ஆனால் 2 மினிட்ஸ் கூட ஆகலை. வந்து ஈஸியாக சூப்பராக வந்து ஒரு சார்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது வந்து 3D வியூவில் வேணுன்னாலும் நீங்கள் 3D வியூவில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சார்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்டில் போயிட்டு இதே போல் தான் வந்து ப்ராசஸ், சைக்கிள், ரிலேஷன்ஷிப், மேட்ரிக்ஸ், பிரைமெட் இது எல்லாத்துக்குமே வந்து இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து 2 மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் போட முடியும். ஏன்னா நீங்கள் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணிங்கன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக வராது, அதே போல் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகாது. ஸோ என்னென்னா சார்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து யாருக்கு கீழே யார் இருக்கணும் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ட் போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே சார்ட் நீங்கள் போட முடியும். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.